Hi friends, welcome to akkasteachingmaths. Sixth question, paarenga, the time t taken for a complete oscillation of a single pendulum with length L is given by the equation. Abdin or equation kuduthirukanga. So inge enna na or pendulum eduthirukanga. And the pendulum in the time la oscillate aagudhu abdina t indra time la oscillate aagudhu. And the equation um kuduthirukanga. Okay va? In the g indra enna nu paathina inge constant adhum sollirukanga. Inge enna ketirukanga abdina find the approximate percentage error in the calculated value of t அப்படினு சொல்லிருக்காங்க so percentage error வந்து find பண்ணனும் percentage error னா 100 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் corresponding to an error of 2% in the value of l உடைய வேல்யூல 2% என்னன்னு பாத்தீங்க அப்படினா error அப்படினு சொல்லிருக்காங்க ஓகேவா so இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க so என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க t equal to 2 pi root of l by g அப்படினு கொடுத்திருக்காங்க இத 2 pi root l root g நம்ம எழுதிக்கலாம் இங்க g ன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படினா கான்ஸ்டன்ட் ஓகேவா இப்போ இதுக்கு முன்னாடி சம்லாம் வேற மாதிரி போட்டுறோம் இப்போ இங்க வந்து r r நாட்டோ இல்ல l l நாட்டோ ஃபைண்ட் பண்ற மாதிரி எந்த வேல்யூஸ்மே நமக்கு கொடுக்கல முன்னெல்லாம் வந்து 25.5 னு கொடுத்திருந்தாங்க இத வந்து x நாட்டோ இத x னு நம்ம எடுத்து போட்டோம் பட் இந்த இடத்துல அந்த மாதிரி எந்த வேல்யூவும் கொடுக்கல வெறும் ஈக்குவேஷன் மட்டும் தான் கொடுத்திருக்கனால dt ஃபார்மேட் படி தான் நம்ம போடுவோம் இப்போ ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் del x சேஞ்ச் இன் வேல்யூ ஆஃப் x del x னாலும் dx னாலும் ஈக்குவல் அப்படிங்க கான்செப்ட் வீடியோல சொல்லிருக்கேன் அதே மாதிரியே del y வந்து approximately equal to dy னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் சோ அதையும் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இப்போ இங்க t இருக்கா இப்போ நம்ம dt ஃபைண்ட் பண்ணலாம் dt அப்படினா டிஃபரன்ஷியேட்டிங் t வித் ரெஸ்பெக்ட் டு l l-ஐ பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணப் போறோம் அப்ப என்ன வரும் dt / dl னு வரும் equal to 2 pi g லாம் வந்து கான்ஸ்டன்ட் அதலாம் அப்படியே வெச்சுக்கோங்க கான்ஸ்டன்ட்லாம் root l அப்படினா என்னது l பவர் 1/2 l பவர் 1/2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/2 l பவர் 1/2 -1 னு வரும் அப்ப 1/2 l பவர் 1/2 -1 என்னது -1/2 சோ இப்போ இத டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டீங்க அப்படினா 2 pi √g 1/2 கீழ டினாமினேட்டர்ல வந்துருச்சுனா l பவர் 1/2 னு வரும் திருப்பி அதை எப்படி எழுதிக்லாம் √l னு எழுதிக்லாம் புரியுதா l பவர் -1/2 னு இருக்கு டினாமினேட்டர்ல வந்துச்சுனா l பவர் 1/2 னு வரும் l பவர் 1/2 ஆ √l னு எழுதிக்லாம் டைரக்டா நான் அப்படியே எழுதிர்க்கேன் இங்க இருக்க 2 பையும் இங்க இருக்க 2 வையும் கேன்சல் பண்ணிக்கலாமா இப்போ இங்க என்ன இருக்கு dt / dl equal to pi / √g √l னு இருக்கு ஓகேவா இப்போ பாருங்க dt இந்த dl இந்த சைடு கொண்டு வந்துருங்க அப்ப pi / √g √l னு வரும் ஓகேவா இன்டு dl dl இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் இப்போ இந்த dl னா என்னது change in value of l இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க corresponding to an error of 2% in the value of l அப்ப 2% in the value of l அப்படினா dl equal to 2% அப்படிங்கறப்போ 2/100 in the value of l ன்றப்போ l ன்னு நம்ம இன்டு பண்ணிக்கணும் அப்ப dl க்கு பதிலா அது 2/100 into l இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க அப்ப dt equal to 2/√g இன்டு ரூட் எல் டிஎலுக்கு பதில் என்னது 2/100 எல் சாரி இங்கே பை இருக்கு பை பை ரூட் ஜி ரூட் எல் டிஎலுக்கு பதில் என்னது 2/100 இன்டு எல் அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம் 2π/√ஜி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூட் எல் இருக்குது இங்கே எல் இருக்குது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரூட் எல்னு வந்துடும் ஓகேவா அப்போ மேலே என்னது வந்துடும் ரூட் எல்னு வந்துடும் இங்கே 1/100 இந்த 2வை தான் நான் இந்த பை கூட சேர்த்து எழுதியிருக்கேன் எல் கேன்சல் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ 2π/√எல் / √ஜின்றது எதோட வேல்யூவு டியுடைய வேல்யூவு அப்போ அதுக்கு பதிலாக டீன்னு போட்டுக்கலாமா dt ஈக்குவல் டு டி இன்ட்டு 1/100 சரிங்களா புரியுதா இதுக்கு பதிலாக இங்கே இருக்குல்ல டி அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் டிடி இந்த டி இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா டிவைட் பையில் வரும் ஈக்குவல் டு 1/100 100 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க அப்போ டிடி டிவைட் பை டி இன்ட்டு 100 ஈக்குவல் டு 1 ஸோ இந்த டிடி டிவைட் பை டி தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் எரர் ரிலேட்டிவ் எரர் கூட 100 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும் 1% ஓகேவா இதுதான் ஆன்சர்
புரியுதா எப்படி போடுறோன்றது? இது வந்து அப்ராக்சிமேட் அப்படின்றனால அப்ராக்சிமேட் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டே சொன்னல, இங்கே எல்லுன்றது இது டெல் எல்லும் டிஎல்லும் ஈக்குவலு, டின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல் டியும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டிடி, ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், அப்ராக்சிமேட் சிம்பிள் வரும். ஸோ அப்ராக்சிமேட் போட்டுக்கோங்க. ஸோ ரிலேட்டிவ் எரர் கூட 100 மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பர்சன்டேஜ் எரர் கிடைக்கும், ஓகேவா? இதோட நீங்கள் விட்டாலும் சரி, இல்லை க்வெஸ்சனில் இங்கே ஃபைண்டுன்னு கேட்டிருக்காங்களா, ஃபைண்ட் தி அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எரர் இந்த கேல்குலேட் வேல்யூ ஆஃப் டீன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லைனை எடுத்து எழுதி 1% போட்டாலும் போட்டுக்கோங்க, ஓகேவா? பர்சன்டேஜ் எரர் இந்த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எரர் இந்த வேல்யூ ஆஃப் டி இஸ் 1% அப்படின்னு எடுத்து ஃபைனலாக எழுதிக்கிறதா இருந்தாலும் எழுதிக்கலாம், ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.